ஸோ கைஸ், எங்கள் வீட்டில் நிம்மதியாக ஒரு பார்லே பிஸ்கெட் கூட சாப்பிட முடியாது மக்களே. என்ன திரும்ப பண்ணுவோம் அந்த பப்ளம் ஐயா, நான் வாங்கிட்டு வர பிஸ்கெட்லாம் பிடிக்கிட்டு போய் நேராக தண்ணியில் தொட்டு தின்னுபிடுவான், அப்படி இல்லைன்னா நாய்க்கு பூனைக்கெல்லாம் போட்டு விடுவான், அப்படி இல்லை ஒரே ஒட்டுமா தின்னுபிடுவான். ஓகே ரைட்டு, இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோரில் போய் ஒரு ஓரியோ பிஸ்கெட்டும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா டூத் பேஸ்ட்டும் எடுத்துக்காச்சு மக்களே. இதெல்லாம் எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பண்ணுறதை நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. சரி வாங்க, அதாவது இந்த ஓரியோ பிஸ்கெட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் பிஸ்கெட்டை சாப்பிடக்கூடாது மக்களே, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் கிரீம்லாம் நக்கிவிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபா டூத் பேஸ்ட் வாங்கின பார்த்தீங்களா, அது எடுத்து பிசுக்கு போட்டு அப்படியே இப்படி பண்ணி விட்டா பார்க்க ஒரிஜினல் ஓரியோ பிஸ்கெட் மாதிரியே இருக்குது. அப்புறம் அந்த பிஸ்கெட் அவன்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா ஓடி வந்து தின்னுட்டு என்னடா அது பிஸ்கெட்டு அப்படின்ட்டு அடி அடி நடிக்கிறாங்க.